ஹலோ மேடியர் கிரிக்கெட் டிவி ஃபார் யூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், எஸ் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு பெரிய டவுட் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டு, ஸோ அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 3 டெஸ்ட் 3 ODI 4 T20 விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மாதம்னா டிசம்பர் 17ஆம் தேதியிலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஸ்டார்ட் பண்ணுறதா வந்து இருந்தாங்க. பட் இப்போ சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து நாடுகளில் அந்த ஓமைக்ரேன் அப்படிங்கிற அந்த புது வகை கோவிட் இருக்குல்ல, அது வந்து பயங்கரமா பரவ ஆரம்பிச்சிருச்சு. சோ அதனால சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எந்த நாட்டிலயும் இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபிளைட்ஸ் வந்து போறது இல்ல. அண்ட் வர்ற ஃபிளைட்ஸ்ல இருந்தும் வர்ற மக்களுக்கு வந்து பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கொடுக்கப்பட்டு தான் வெளியில வர்றாங்க அவங்க, ஓகேவா. சோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால இந்தியா வந்து இந்த டூரை கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. பட் சவுத் ஆப்பிரிக்கா சைட்ல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ரெக்வஸ்ட் பண்ணிருக்காங்க, என்ன அப்படின்னா தயவு செஞ்சு வந்து நீங்க கேன்சல் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஆல்ரெடி கோவிட்னால பல சீரீஸ்கள் வந்து இப்படி கேன்சல் ஆயிருச்சு. ஸோ எங்களோட பொருளாதாரம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 லோவாக இருக்குது. இந்த டைமில் பிசிசிஐ எங்களை நினச்ச ஒரு முடிவை எடுக்கணும். ஸோ எங்களுக்கும் இந்தியாவுக்கும் மேட்ச் நடக்குது அப்படின்னா நாங்கள் அதுலேருந்து தான் பொருளாதார வரி வந்து ஈட்ட முடியும். ஸோ கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள் இதை. அதே நேரத்தில் வர்ற பிளேயர்ஸுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நாங்கள் பார்த்துக்குறோம். பயோபபிள் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம். ஸோ அதே நேரத்தில் ஃப்ளைட்டில் வந்து நாங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகாமல், அதாவது சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு கிரவுண்ட்லேருந்து இன்னொரு கிரவுண்டுக்கு நாங்கள் ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போகாமல் முடிஞ்ச அளவுக்கு பஸ்லயே பயோபபிள் உள்ளவங்கள மட்டும் வச்சு நாங்க டிராவல் பண்ண இது பண்றோம். சோ அதே நேரத்துல ஆடியன்ஸ் அப்படிங்கற ஒரு விஷயத்தையும் வந்து நாங்க கொஞ்சம் கம்மி பண்றோம் அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய சொல்லி பிசிசிஐக்கு வந்து ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க. சோ பிசிசிஐ உடனே என்ன சொல்லிருக்காங்க அப்படினா, சரி ஓகே, நீங்க சொல்றதெல்லாம் ஓகே தான், நான் எதுவும் இல்லன்னு சொல்லல, பட் ஆனா பிளேயர்ஸே கொஞ்சம் தயங்குறாங்களே, சரி ஓகே இத பத்தி வந்து நம்ம சண்டேக்குள்ள முடிவு பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு நினைச்சிருக்காங்க. எஸ், பிளேயர்ஸும் கொஞ்சம் சவுத் ஆப்பிரிக்கா போறதுல யோசிக்கறாங்க போல. பட் இதெல்லாம் தாண்டி இன்னொரு ஒரு விஷயம் என்ன, டெஸ்ட் வந்து இருக்குல்ல அது வந்து கொஞ்சம் கம்மியாக விளையாடலாம், ஒரு 2 டெஸ்ட்டாக மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க போல. சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வந்து நீங்கள் வந்தால் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக உதவ வேண்டிய ஒரு டைம் தான். ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா கிரிக்கெட் போர்டு ரொம்ப மோசமாக இருக்குது, பிளேயர்ஸுக்கு சேலரி கொடுக்கணும், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால கண்டிப்பாக இது மாதிரி விஷயங்களை வந்து மற்ற போர்ட்ஸ் வந்து கொஞ்சம் நினச்சி பார்க்கணும். அதே நேரத்தில் உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் வேறு இது, ஓகே, அதையும் வந்து யோசிக்கணும். ஸோ பாப்பா வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ நீங்கள் மறக்காமல் கான்ஃபரன்ஸில் ஃபோன் பண்ணுங்கள், போவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கிரிக்கெட் டிவி ஃபார் யூ.